அப்படின்னு சொன்னால் என்னை வந்து நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாம்பெல்லாம் மூட்டை குடிமக்கள் எழுதிட்டோம். ஒரு 60 வயசான மூட்டை குடிமக்கள் தான். இன்னைக்கு உலக மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அதுதான் தெரிய சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது, கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. உலக மக்கள் தான் 768 கோடி. நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை 130 தமிழ்நாடு சரி 7.5 தான். உலக மக்கள் தொகையில் வந்து 8% மூத்த குடிமக்கள் நம்ம இருக்கோம். தமிழ் இந்தியாவில் வந்து 10 கோடி, உலகத்தில் வந்து 8%. இந்தியாவில் வந்து 10 கோடி இருக்கிறோம். 65 இப்போ வந்து 1975-80 காலகட்டத்தில் வந்து 45 வயசு தான் ஆவரேஜ் வயசு. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 67. இது எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? மருத்துவ மேம்பா இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்கள். நானே பேசக்கூடாது, நீங்களும் கலந்து வந்தது. நான் பேசுறதுக்கு கேட்கக்கூடாது. விழிப்புணர்ச்சி, உடல் சார்ந்த, வெரி குட் வெரி குட் வெரி குட் விழிப்புணர்ச்சி தான் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. விழிப்புணர்ச்சி தான் ஏற்கனவே ஒரு காலத்தில் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வியாதின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் தான் இருப்பார். அது RMP, அதுக்கப்புறம் MBBS வந்தாங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒரே வயிற்று ஒரு ஊசி போட ஒரு மாத்திரை கொடுப்பார். சரி, அப்போ அவ்வளோ எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நமக்கு நிறைய நோய் இருந்தது. காலரா இருந்தது, இப்போ இல்லை. மலேரியா இருந்தது, இப்போ இல்லை. இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ ஒழிச்சாச்சு. ஆனால் அது ஒழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய நேரம் கொத்து கொத்தா வந்து எடுத்துபோது அப்படி தான் நம்ம வாழலாம். 67 வயசு நீங்கள் நம்ம சராசரி வயசு. உலக நாடுகள் ஆச்சரியப்படுறான், நம்மளாம் பெருமைப்பட்டுக்கணும். அவ்வளோ உலக நாடு ஆச்சரியப்படுறான், எப்படி இது சாத்தியமாச்சு? அதுக்காக தான் கார்பரேட் நிறுவனம் மூலியமாக இப்போ நிறைய பேர் நம்ம ஒரு விழிப்புணர்வு வந்து யூடியூப்ல மக்கள்லாம் வந்து இதை சாப்பிடாது, இதை சாப்பிடாதீங்க, நம்மளை ஏமாத்தலாம், மாட்டிலே சாப்பிடுங்க, செக்கெண்ணை சாப்பிடுங்க, மீண்டும் வாங்க, சரி வரோம். நம்ம 50-45 போயிடுவோம். அப்போ 45 வயசு தான் சராசரி வயசு. இன்னைக்கு 67 இருக்குது. சார் சொன்ன மாதிரி இவங்களாம் வந்து அதுக்கு வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சித்த வைத்தியமா ஹோமியோ, இப்போ ஹோமியோ தான் அதிகமாக போகிறாங்க. அப்போ இது 67 வயசு எப்படி நமக்கு சாத்தியமாகனா விழிப்புணர்வு தான். இன்றைக்கி ஒரு முடியிலேருந்து முடிக்கு தெரிய வைத்தியர் தெரியுமா உங்களுக்கு? தோல், முடி, அப்புறம் கண்ணுக்கு வைத்தியர், மூக்கு தொண்டை, காதுக்கு வைத்தியர், நாக்குக்கு வைத்தியர், பல்லுக்கு வைத்தியர், ஹார்ட்டுக்கு வைத்தியர், கிட்னிக்கு வைத்தியர், அப்படியே போனால் எலும்புக்கு வைத்தியர், ரத்தத்துக்கு வைத்தியர், நரம்புக்கு வைத்தியர், தோலுக்கு வைத்தியர், எல்லாத்துக்கும் வைத்திருந்தாச்சு. விழிப்புணர்வு வந்து ஜனங்க வந்து பெண்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் நிறைய பேர் இறந்துறாங்க, தெரியவே தெரியாது. ஹார்ட் அட்டாக் தெரியாது. ஹார்ட் அட்டாக்னா போவோம், அவங்க திடீர்னு ராத்திரி பார்த்தாக்கா காலையில் அஞ்சு ரத்தம் வந்து எடுத்து செத்துருவான். அது என்னன்னு கேட்டால் மினி அடிச்சிருது. கிட்னி வந்து ஓரளவு வீங்கி போய் 6 மாதம் படுத்து போய் அவன் வந்து கழுப்பில் ஆட்டுக்கணும். கூப்பிடாவனே ஒரு சாமியாரை கூப்பிட்டு மந்திரிச்சு போய் அப்போ அதெல்லாம் விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு உடனே போயிடும். சார் பாருங்கள் சார், அவன் என்ன பண்ணுவோம் போட்டி கிட்டி பார்த்துட்டு கிடச்சதில் நீங்கள் இது போய் செக் பண்ணுங்கன்னு நமக்கு செக் பண்ணுறதை கண்டுபிடிச்சிடும். ஒன்றும் இல்லை சார், இப்போ காலில் வந்து காயம் இப்படி இப்படி காட்டினாரு, உங்களுக்கு சொத்த பல்லு தான் கேட்குறான். காலில் காயத்துக்கு சொத்த பல்லு தான் கேட்குறேன் டாக்டர். நமக்கு ஆச்சரியம் இல்லை. மொட்டை தலைக்கும் மழைக்காலம் குடிச்சு போட கிடையாது. கடைசியில் பார்க்க போனால் அந்த காயம் தான் சொத்த பல்லு தான் அந்த காயம் வருமா? சுகர் சுகர் அது ஒரு தனி, அதுக்கு நான் போகலாம். அவர் சுகர் இல்லை, சின்ன வயசு தான், கிட்டத்தட்ட 27 வயசு அவர் அவர் இருக்கிறதுக்கு சொல்லிட்டு அவர் பார்த்தா அது காய பல்லு வந்து ரூட் காஸ் பண்ணாங்க. ரூட் ட்ரீட்மெண்ட் எதாவது சொன்னாங்களா அந்த சிகிச்சை, அது பண்ண சரியாக போச்சு. அப்போ எங்கே எப்படி போனாலும் இந்த மருத்துவ விழிப்புணர்வு, மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோலாம் வளர்ந்து போன பிற்பாடு அப்படின்னா இது மூத்த குடிமக்கள் நல்லா இப்படியாக வைக்கணும். நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் புறக்கணிக்கப்படுவது மூத்த குடிமக்கள் தான். பணம் இல்லாதவங்க கஷ்டப்படல, பணம் இருக்கிறவங்க தான் சாவடிக்கும். பணம் இருக்கிறவனுக்கு தான் தொந்தரவு அதிகம். இந்த பிள்ளை அதிகமாக கேட்பானா, அந்த பொண்ணு அதிகமாக கேட்போமா, இந்த சொத்து யார் கையில் வைக்கிறது? மன உடைச்சல் உண்டா இல்லையா? இல்லாதவங்க கூட ஒரு வேலை சாப்பிட்டு நிம்மதியப்பட்டுருவோம் சார். இவன் வந்து தாப்பா போட்டு ஏசி போட்டுக்கணும், புள்ள போட்டு பூட்டை போட்டிக்கணும், ஃபோனை கையில் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அதான் ஒரு அதான் சார், அதான் இப்போ வந்து போன வாரத்தில் யூடியூப்ல வந்து ஒரு வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் எழுதியிருந்தார். ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இப்போ சொன்னார், தயவு செய்து நீங்கள் ஓய்வு பெற்றவுடன் உங்களுடைய சொத்தை யாருக்கும் எழுதி வைக்காதீங்க, உயிருன்ற பேச்சுக்கே போகாதீங்கன்ற. ஏன்னு கேட்டால் உயிர் எழுதி வச்சுட்ட உடனே இவன் எப்போ சாவான்னு பாப்போம்.
அவன் என்ன கேட்குறாங்க, ஒரு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அதை அனுபவிக்கிறது யார், உன் மகன் இல்லை உன் மக இல்லை உன் மனைவி, யார் கொடுத்து அனுப்பி? அப்போ உங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. அவங்க அதுக்கான சொத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், அதை அவங்க பிரித்து மேஞ்சி ஆஞ்சி எதனாலும் பண்ணி நீயே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்றான். அதுக்காக நீங்கள் ஒன்று போட்டு மண்டியில் எல்லாம் போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கான், 6 வயசுக்கு மட்டும் ஃப்ரீயாக இருங்க, நீங்கள் இருக்குதா இல்லையோ. அதுதான் விழிப்புணர்வு, மூத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு இதுதான் நாங்கள் செய்கிறோம். ஒன்றும் பெருசாக ஒன்று கிடையாது, நீங்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க வேணாம். ஆனாலும் தமிழ் தமிழ்னு பேசுனீங்க, ரொம்ப அருமையான வார்த்தை தான். இவங்க 5-6 வருஷமாக வச்சுருந்துருக்கிறீங்க, இந்த இடத்துல வச்சுருந்துருக்கிறேன். ஆனால் தமிழ் நிச்சயமாக அழியாது. நீங்கள் வந்தீங்கன்னா 100 பேருக்கு 100 பேர் இல்லை, நீங்கள் 1000 பேர் 10,000 பேருக்கு சமம். நீங்கள் ஒரு அருமையான ஒரு திருமணம் போட்டாங்க அப்பர் பெருமானை பற்றி. தமிழை வந்து நாம் உலகத்தில் அது ஏற்கனவே வளர்ந்து இருக்குது, வளர்ந்தே தான் வருது. தான் ஐயா வந்து ஒரு கவிதை படிப்பில் சார் சொன்னாங்க, லெமூரியா கட்டத்தில் வந்து 5 பூச்சப்பருவம் வந்து. லெமூரியா கட்டத்தில் என்ன கண்டது, அது என்ன இருக்குது லெமூரியா கட்டத்தில் என்ன? இலங்கையெல்லாம் ஒன்றா இருந்தது அவ்வளோதான், அதுக்கப்புறம் துண்டா போச்சு. அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் நிறைய துண்டு துண்டா போச்சு. உலக நாடு வரவிடத்தை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, எல்லாமே துண்டு துண்டு துண்டா போச்சு. அதில் லெமூரியா கட்டம் போச்சு. எப்படி இருந்தாலும் தமிழ் அழியாது. ஒரு உதாரணம், இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது, தமிழ் அழிஞ்சுதா? டெல்லியே வந்து தெரியும் பார்த்து உட்காந்து ஒரே நைட்டில் உட்காந்து பர்மிஷன் கொடுத்தான். அதுக்கு நீங்கள்லாம் வந்து வேர்கள் வேர்கள் நீங்கள் வந்து தட்டி எழுப்புறீங்க. டெல்லியில் ஒரு மீட்டிங் ஒன்று போனேன், மார்ச் 6ஆம் தேதி நினைக்கிறேன், டெல்லி மீட்டிங், யூபிஎஸ் நைட்டு போய் மீட்டிங் போனோம். அப்புறம் 1000 பேருக்கு பெரிய மீட்டிங் நடந்தாங்க, எல்லாமே பேசுனாங்க. அவள் பாருங்கள் சார், நீங்கள் ஆந்திராவில் போகிறோம் தெலுங்கு இந்தியில் தான் பேசலாம், கர்நாடகாவில் போகிறோம் இந்தியில் தான் பேசலாம், மகாராஷ்டிராவில் போகிறோம் இந்தியில் தான் பேசலாம். இன்னைக்கு 22 கோடி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச போகிறோம் இந்தியில் பேசுகிறான், இங்கே வந்து தெலுங்கானா இருக்கக்கூடிய 7 கோடி சொச்சல் கம்மியாக இருக்கிறோம் இந்தியில் தான் பேசலாம், தமிழ்நாட்டில் போகிறோம் இங்கிலீஷில் பேசலாம். ஏன் தமிழில் பேசலாம்? நான் தான் தமிழில் பேசுகிறேன். அப்போ நம்ம கூட தமிழ்நாட்டில் போனோம் இங்கிலீஷ் பேசணும், அவன் சார் டிரான்ஸ்லேட் பண்ண, நீங்கள் பண்ணிட்டு போய் எனக்காக இருக்குது, நான் தமிழில் தான் பேசுவேன். அந்த உணவு யாருக்காக இருக்குதா? அதுக்காக தமிழ்காரன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லாமே கவிதை பேச படிச்சிங்களே, ரொம்ப சந்தோஷம். இது நம்ம காட்டணும், எடுத்து காட்டணும். அப்பர் சாமின்னு சொன்னீங்க, 63 நாயன்மார்கள் அவங்க உலகா தமிழ் நாம் உலகலை, 12 ஆழ்வார்கள் அவங்க உலகா தமிழ் நாம் உலகலை. ஆண்டாள் சொன்னாங்க, ஆண்டாளுடைய பாசனம் காலத்தால் உட்பட்டது, அதுதான் அதுதான் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலாக அதுதான் நிர்ணயம், அதுதான் வந்து அந்த பாடு தான் நிர்ணயம் பண்ணிச்சு, அந்த பாடல் பாடி தான் அந்த கோயிலில் மீட்டாங்கன்னு ஒரு வரலாறு. அதே மாதிரி நம்ம மகாவீரர்கள் சொன்னாங்க, என்ன எல்லாத்தையும் பேசி ஆகணும், நீங்கள் மகாவீரரும் புத்தரும் சில பேர் கூட குழப்பிவாங்கன்னு நம்ம ஜனங்கள் ரெண்டு பேருக்கு பிரியுது, பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா இவரும் உட்கார்ந்து இருப்பார், இவர் துணியிலாக இருப்பார், அவர் துணி வச்சு போட்டுட்டு இருப்பார், அது சில பேர் புரியாது. மகாவீரர் பாடுற மாதிரி புத்தரே கையில் கும்பிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து கீழ் நாடுகளுக்கெல்லாம் அது போனது வந்து புத்தருடைய இதுதான். இப்போ சீனாவில் அதுதானே, இங்கே தான் போகிறதா, நாம் போது கொண்டாடல வள்ளலார் மாதிரி. ஒரு வள்ளலார் அப்படி சொன்னாரே, யாருமே இறந்த பிற்பாடு தான் நம்ம அவங்களை போட்டுருவோம் போடணும், அவருக்கு கூட அந்த 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 மதிப்பு கிடையாது வள்ளலார் ஃபுல்லாம். அதுபோல் பாரதியார், பாரதியார் வந்து பாடல் வரும், அந்த கண்டதை கண்டதை திருட்டு விதி வந்து சாவரம்னு சொல்கிற மாதிரி, நிறைய கூடி பிறகு கிழப்பரம் எழுதி வீரர் என்று நினைத்து அது ஒரு பாடல் வச்சு வருது. அவர் சொன்னார், நரம் வந்து போய் கிழப்பரம் எதுனா வீரர் நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று செய்வேன். எனக்கு 67 வயசு, 50 வயசு இருப்பேன், என்னுடைய சாதனைகள் இந்த உலகத்தில் நான் செய்வேன். மூத்த குடிமக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன், பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஏன் பார்க்கல எடுத்து கொடுக்க போடுகிறது ஆர்வம் தான். நான் வெளியில் படம் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் இளைஞர்னு சொல்லிட்டு அப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க. என்னை விட சின்ன பையன் போகிற சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் எந்த இடம் உழைக்கிறீங்களோ இன்னும் உங்களுக்கு 10 வருஷம் கூடும், நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன் ஏஜ் வச்சுங்க. இல்லைன்னா அது வந்து யார் தப்பு, எனக்கு இல்லாத யார் இல்லை, எல்லாம் வேலை இருக்குது, அதை பற்றி தான் கவலை பண்ணுறது. அந்த செப்பல் மாதிரி வெளியில் தள்ளி வச்சு அங்கேயே நின்றுட்டு நீங்கள் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க சார், எந்த மருந்தும் அதை சாப்பிட வேண்டியது, சாப்பிடுங்க, ஒரு மன திருப்தியாக ஒன்று சாப்பிட்டுப்போங்க. ஒன்று கேட்குறேன் நான், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இவ்வளோ வைத்தியர்கள் வேண்டாங்கன்னா விழிப்புணர்வு வந்து போச்சு, 70 வயசு 80 வயசு ஆயிரத்து ரைட்டு
எந்த ஒரு வியாதியாவது சரியா போச்சுன்னு சொல்லுங்க. ஒரு வியாதி சொல்லுங்க, சரியா போச்சு சொல்லுங்க. அதுக்கு வந்து இவ்வளவு வைத்தியம் தருங்க. கண்டுபிடிக்கிறேன் டெய்லி. சுகர் எத்தனை வருஷமா இருக்குது? பல வருஷமா இருக்குது. அது சரியா போச்சா? அதுக்காக நிறைய டாக்டர் தான் வராங்க தவிர, ட்ரீட்மெண்ட் தான் மாறுது தவிர, காசு தான் வாங்குறாங்க தவிர, தீர்ந்து போச்சுன்னு இருக்குதான். என்ன பண்ணுவோம்? மாத்திரை கொடுத்து சார் நீங்கள் ஆறு மாதம் டெஸ்ட் பண்ணிங்க. ஓ இது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறான், பால்வ போயிடுதுன்னு அப்படி வந்து சரியா போச்சா? சரியா போச்சா? என்ன பண்ணுவோம் சார்? ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஆறு மாதம் ஒரு செக் பண்ணிங்க சார், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம், ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறான், முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சார் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிங்கணும். அதுக்கு ஒரு ஒரு வியாதி நீங்க எடுத்துங்க. எந்த வியாதி தீர்ந்து போச்சுன்னு சொல்றாங்களா சொல்லுங்க. நான் வேணா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். ஒரு வியாதி சளி பிடிக்கிறீங்க மாத்திரை சார், அதுக்கப்புறம் சளி பிடிக்காம இருக்குதா? ஒண்ணு மட்டும் நீங்க வச்சீங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் வந்தது வந்ததுதான். எலும்பு உடஞ்சி போச்சு, ஆபரேஷன் பண்றோம், கூட்டிட்டு அது ஊன ஊனம் தான். அவன் என்ன சொல்றான் டாக்டர் சார், அந்த மூணு கைன்னு வச்சுக்கலாம் சார், அந்த உடஞ்ச பக்கம் அதிகமா வெளிச்சு கொடுக்காதீங்க. ஏண்டா சரிப்பட்டு பெண்ணை வச்சு கொடுக்கணும், எலும்பு கொடுப்பேன் சொல்லிட்டு போட்டை பிடிச்சி கொடுத்தா அப்படியே அது ஓடக்கூடாது. இதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது சார். அப்போ இயற்கை இயற்கை தானே? அப்போ இயற்கையை மீறி ஒரு வியாதி வந்துருக்குனாக்கா அது நம்ம கூட தான் இருக்கும். இறந்த பிற்பாடு தான் அது பாடியோடு போகுமே தவிர நம்மளை விட்டு போகாது. சரியாக இருந்தாலும் கேன்சராக இருந்தாலும் சரி, அதுதான் நிலமை. ஆகவே அதை போட்டு நீ குழப்பிக்கவே வேண்டாம், அது வந்தால் வரட்டும். அது என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு மனசில் வந்து அது இல்லைன்னு சொல்லி இதாக போயிடும். ஒரு வாரம் சாப்பிடுவோம். கூட்டும்போது பார்த்து சார் என்ன பண்ணாங்க பாருங்க, என்ன பூத்து அடிக்கிறாங்க. ரெண்டு மூணு பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க சார். இங்கே வைக்கிற கிளிப்பு மாற்றி வச்சுட்டாங்க, காலையில் வைக்கிற கிளிப்பு மாற்றி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வச்சுட்டு ஐயோ அப்டார்மல் அப்டார்மல்ன்றா அந்த பொண்ணு டாக்டர் வந்து பார்த்தா ஐயோ கிளிப்பை மாற்றி போட்டுன்றான். மாற்றி போட்ட பிற்பாடு மாற்றி போட்ட பொண்ணு கையில் மாற்றி போட்டால் காலை கண்காலில் மாற்றி போட பொண்ணு அப்டார்மல் அப்டார்மல்ன்றான். ஏமா காலில் மாற்றி போடணும் அப்படியே இருக்கும் ஏஞ்சினாங்க. எல்லாம் எடுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் வரேன். மரம் நாள் போற கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து மனு சரியாது. அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அது என்னது? அதான் பிபி ஹீட்டர் பாஸ்கர் மருந்துலாம் அது அவர் என்ன சொல்றாருனா ப்ரெஷர் வரும் பேருக்கு பாருங்க, ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஏன் பேசும்போது பத்து மூணு ஃப்ரீயா பஸ்ல போய் அடி வீட்டுக்கு போய் பார்த்து நார்மல். அது ப்ரெஷர்ன்றது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இருக்கும், அந்த உணர்ச்சி வரத்தை வரத்தான் செய்யும். அப்போ போய் பாரு 250 இருக்கும், 300 இருக்கும், ஐயோ அது வருங்க. அதுக்கு நீ போய் மாத்திரை சாப்பிட்டா ஆனால் ஒன்று மாத்திரையை சாப்பிட்ட பிற்பாடு எடுத்துக்கூடாது. அந்த வியாபாரி போயிட்டு சுத்தமாக தான் எடுத்துக்கணும்ல, அதுவே மாத்திரைகிட்ட போகாதீங்க, நீ ரிலாக்ஸாக இருக்கும். ஐயோ அது வந்து வந்துட்டு கவலைப்படாது. நம்ம சொல்கிறது விழிப்புணர்வு தான், புத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு. விழிப்பாக இருங்க. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சலுகை ஒன்று பெருசாக கொடுத்துருந்த கிடையாது. இது போல் வந்து சட்டப்பூர்வமான போயிருந்தப்போ கூட வந்து இப்போ சையாக வந்தாங்க. மூத்த குடிமக்களுக்கான வன்கொடுமை எதிர்த்து போனாங்க. அப்புறம் ஊர்வலம் வந்து போனோம், எல்லாம் நான் தான் கிட்ட நடத்துனேன். உங்களுக்கு என்ன வயசுல கேட்டார் ஜட்ஜி சொல்லலாம் சார், எனக்கு 67 வயசாக இருக்கு. அதுக்கு ஏழு என்ன இப்படி இருக்குது ஏன் சார்? எல்லாம் எட்டு போட்டு செய்யறது ஏன் சார்? முடிவு செய்கிறதா நாளைக்கு? நாளைக்கு எனக்கு தெரியும், எனக்கு தான் அவன் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது இல்லை போகக்கூடாது தெரியுமா? யாருக்கும் தெரியும். நடந்தது அப்போ ஓஞ்சு உட்கார வயசுல இந்த 10 வருஷமா இந்த வேலை தான் பாக்கிறேன். இபிஎஸ் 90 பேர் மாவட்ட அன்பு செயலாளர், இதுல இது தமிழ்நாட்டு வந்து மூத்த குடிமக்கள் சங்க தலைவர். அதுக்காக இந்த நாளைக்கு வந்து ஹெல்பேஜ் வந்து யோகா தினம் கொண்டாடு. அதுக்காக இந்த கூட நீங்க தலைமையிலாங்க ரயா கூடுங்க. அதுல ஒரு விஷயம் நான் கேட்டா உங்களுக்கு எல்லாம் மதிக்கிற தலைவணங்கி உங்களுடைய இரு பாதங்களோட வணங்கத்தினு கேட்டீங்கன்னா உங்களுடைய
அந்த ஒரு ஆர்வமும் அந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிதான் இருக்கு நல்லா பண்ணு வீட்டில் எப்படி இதான்னு கேட்டால், ஒரு கவிதை கணேசன் இருக்கார் பாருங்க, நான் தான் மூத்த குடி மக்களுக்கான பேரை சொல்லி விட்டா இத்தனை போகலாம், நாலு பேர் இன்னொரு சேர்ந்து இருக்கு. என்ன சார் என்ன சரியா நான் வர மாட்டாங்க சார். ஏன் சார் அவர் மூட்டு ஏதாவது சரி வருவாங்க இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறவங்க அப்படியே சேர்த்துங்க சார். இங்கே அறுபது விஷயம் மேலே இருக்குங்களா, எங்கே சார் வெளியில் போகிறீங்களா, இந்த அறுபது விஷயம் நமக்கு சேருங்க, ஒரு அமைப்பு ஒன்று சேருங்க, மூத்த குடி மக்களுக்கு போடுங்க, நம்ம எழுப்பி வைக்கிறோம், தாமரை கொண்டு வந்து காட்டுவோம். அறுபது பேர் மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்க, கொண்டு சேர்த்துட்டாங்க முடியாது முடியாது, நீங்கள் கூட மாதிரி யாராவது அனுப்பலாம் சேர்த்துக்கோங்க. நெய்வேலியில் இருக்குது, ஆனந்தில் இருக்குது, கூட கேட்குறாங்க, யாருமே வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஆதரவுனா கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. அவங்க இறந்தால் கூட அவங்களே எடுத்து போச்சிடறாங்க. முஸ்லீம் வந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சடங்கு, கிறிஸ்தவனால் அதுக்கு தகுந்த சடங்கு, தமிழர்லாம் அது சடங்கு, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து அவங்க இடத்த வாங்கி வச்சு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அனுப்பி பண்ணுறாங்க, உண்மையை விட்டுற வேண்டியதான். ஆகவே அது மாதிரி நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, அரசாங்கத்தில் சலுகைகள் கொடுக்குறாங்க, விழிப்புணர்வு வந்து சட்டப்பூர்வ விழிப்புணர்வு நிறைய நமக்கு இருக்குது, அது தெரியல. கிட்டத்தட்ட 60% 160% ஹெல்பேஜ் கால்குலேஷன் போட்டு யூடியூப்பில் போட்டிருக்கான், 60% பேர் என்னன்னு தெரியலையா, சாப்பிடலாம் சம்பாரிச்ச பொண்ணும் பிள்ளைகளை வளர்த்தாச்சு அவங்க வரிசாக வெளியே போகணும் அவ்வளோதான், அதுக்கு தெரியல உங்களுக்கு. மீது 40% பேர் தெரிஞ்சுக்கிங்க, அவன் தான் கண்ணு இருந்து போட எல்லாம் தெரியுது. ஒரு திறம் மறைக்குது எப்படி சார் சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறான், நீங்கள் இப்போ உன் மகன் வேலைக்கு போடுறது உன் மருமை சிறு சிறுன்றான், உன் வேலை பணம் மதிக்க மாட்டேன்றது உன் மருமை மதிக்க மாட்டேன்றான், அது எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது பயந்து 40% இருக்கும். எங்களுடைய ஆலோசனை பேசுறது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு இதாக விஷயம் அவங்க பேச வேண்டியது. உங்ககிட்ட ஏன் நிறைய விஷயம் கற்றுக்கிற ஒரு ஷாம்பிள் சொல்கிறேன், இங்கே தான் பட்டுதான் நான் வந்து பேசுகிறேன். அதாவது வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் மில்லுடைய பழைய ரைஸ் மில்லு அப்பூர் 34 பேர் தான் அவங்க பேர் தேவை, 2000 பேர் இருந்தாங்க. அது செலக்ஷன் போகல, அந்த அந்த கேமரா அந்த அந்த வீடியோ சர்வீஸுக்கு தான் இப்போ பிசு வருவார். அப்போ அவர் சொன்னார், அவர் பேசுறதுலாம் அவர் பேச்சு கிடையாது, அவருடைய கருத்துலாம் அவருடைய அறிவு கிடையாது, நாம் சொல்கிறோம் பாருங்க அதை எடுத்து வச்சுக்க.